இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் யார் யார் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த தியாகிகள் யார் யார் சிறை சென்றவர்கள் யார் உயிர் நீத்தவர்கள் யார் என்றெல்லாம் வரலாறுகள் இருக்கிறது அதை மறந்து போவது பல்வேறு நாடுகளிலும் நடக்கிற ஒரு செய்தி அது இயல்பானது ஆனால் இந்தியாவிலே மறந்து போகிற வேலை மாத்திரம் நடக்கவில்லை மறைக்கடிக்கப்படுகிற வேலையும் நடப்பதால்தான் சுதந்திரத்தின் சுவடுகளை நாம் ஆண்டுதோறும் வலுக்கட்டாயமாய் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது ஆம் வரலாற்றை மறைக்கிறார்கள் வரலாற்றை திரிக்கிறார்கள் வரலாற்றை மழுங்கடிக்க செய்கிறார்கள் குறிப்பாக ஒரு இருநூறு ஆண்டு கால சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்களிப்பு செய்த இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய தியாகிகளின் வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது பாடநூல்களிலே இருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று தொடரினுடைய முஸ்லிம்களின் பங்களிப்பை மறைக்கிற போது அதை கூவி கூவி தெருக்கள் தோறும் வீடுகள் தோறும் உரத்து சொல்ல வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கும் அதன் அறிஞர் பெருமக்களுக்கும் அதன் சமுதாயத் தலைவர்களுக்கும் நிச்சயமாக உண்டு இங்கே இந்தியாவினுடைய வரலாறுகள் கொஞ்சம் வித்தியாசமானது தியாகிகளெல்லாம் துரோகி ஆக்கப்படுகிறான் துரோகிகளெல்லாம் தியாகி ஆக்கப்படுகிறான் வெள்ளையனுக்கு சல்யூட் அடித்து அவனுடைய காலை பிடித்து கூழை கும்பிடு போட்டவர்களெல்லாம் இன்றைக்கு தேசத்தினுடைய தலைவர்களாம் தேச பக்தர்களாம் மறுபக்கம் அவனை எதிர்த்து போராடி மல்லுக்கட்டி அவனை துரத்தும் வரை ஓயமாட்டோம் என்று வெள்ளையனை வெளியேறுவில் மிகப்பெரிய பங்காற்றிய விடுதலைக்கான போராளிகளான தியாகிகளான முஸ்லிம்கள் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய துரோகிகளாக வரலாற்றிலே திருப்பி செய்யப்படுகிறார்கள் என்றால் நாம் சுதந்திரத்தின் சுவடுகளை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சுதந்திரம் ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பின் தொடங்கியது அல்ல பலர் நினைத்து கொள்வது போல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழிலே தொடங்கி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சற்றேற குறைய இருநூறு ஆண்டுகள் நடந்தது சுதந்திர போர் நாம் அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி சொல்லி சென்று போய் இதைச் சேர்க்க வேண்டும் இருநூறு வருஷ போராட்டத்தில் சுமார் நூறு வருஷம் முஸ்லிம்களை தவிர யாரும் களத்திலே இல்லை இது பிளவுபடுத்துவதற்கு சொல்லவில்லை எங்களின் பெருமையை பேசுவதற்காக சொல்லுகிறோம் நூறு வருஷம் எவனுமே வரல தன்னந்தனியாய் ஆங்கிலேய இதனை எதிர்த்து போராடிய களத்தில் நின்றவர்கள் முஸ்லிம்கள் பிந்தைய நூறாண்டுகளில் வேண்டுமானால் பல்வேறு நபர்களும் சேர்ந்து கொண்டார்கள் என்றாலும் பெரும் பங்காற்றியது முஸ்லிம்கள்